ஹாய் காஸ் வெல்கம் டு புறப்பிரியன் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த பொன்மலையோட பார்ட் டூ வீடியோ தான் காய்ச்சி இது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்ட் ஒன்னோட பார்த்தீங்கன்னா பார்ட் டூவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா சின்ன குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விரும்பி பார்க்கக்கூடிய வீடியோ இது. ஸோ இதில் என்ன டாபிக்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம புறாவை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ பார்ட் டூ வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸு, ஃபின்ச்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு, அப்புறம் சில போல் பேர்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ காய்ஸ் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே காய்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோனா டாக்கு டாக்குன்னு வரும். சரி ஓகே வாங்க காய்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த லவ் பேர்ட்ஸ், ஃபின்ச்சஸ் இதுங்களுக்கெல்லாம் போடுற ஃபுட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா தென்னை பாக்கெட் இருக்குது, சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் தானிய வகைகள்லாம் கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ தான் அடுக்கி வச்சுட்ருந்தாங்க சேல்ஸுக்கு. ஸோ அடுத்து இதை பாருங்கள் காய்ஸ், இது பார்த்திங்கன்னா ஜாவான்னு சொல்லக்கூடிய ஒரு பேர்டு பார்த்தீங்கன்னா. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்புடின்னா 8,000, 6,000 இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர்ஸ் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுத்த ஒயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் அந்த ப்ளூ பாரு, சுத்த ஒயிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சேம் ரேட்டு தான், கொஞ்சம் மட்டும் இந்த ரேட்டில் டிஃபர் ஆகும். அடுத்து இதை பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாமே அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ப்ரீடிங் செட்டு அப்படின்ட்டு. இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350. இங்கே இருக்க எல்லா கடையிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 300-400 இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் சின்ன கொஞ்சம் அதாவது சிக்ஸாக இருந்துச்சு அப்புடின்னா 300, அதுக்கு கொஞ்சம் செமி அடல்ட் அந்த மாதிரி கண்டிஷன்னா 350 இல்லைனா 400 இந்த மாதிரி ரேட்டில் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து இதை பாருங்கள், இது பார்த்தீங்க காக்டெயிலு. ஸோ காக்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் சிக்ஸும் இருக்குது, கொஞ்சம் பெருசும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு காக்டெயிலை பற்றி அவ்வளோக்கு எதுவும் தெரியாது. அந்த லைட் எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே சிக்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ட்ரைனிங் கிடையாது காய்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கைக்கு வர மாதிரி பழக்கிறது இந்த மாதிரி தான் ஆசைப்பட்றீங்க. ஸோ இந்த கூண்டில் இருக்கிறது அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4,000 கிட்டே சொல்லியிருந்தாங்க, 3,500 கேட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதை பாருங்கள் காய்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு. அடுத்து இதை பாருங்கள், இதெல்லாமே லவ் பேர்ட்ஸ் தான். ஸோ பேர் பார்த்தீங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு காய்ஸ். வழக்கம் போல் வர மாதிரி தான் எல்லாமே ஒரே கலர்ஸில் தான் வந்துருந்துச்சு. இந்த இறக்க ரேர் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பார்க்கல. இதை பாருங்கள் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு, இந்த இறக்க ப்ளூ கலரில் நிறையா வந்துருந்துச்சு காய்ஸ். அப்புறம் சுத்த ஒயிட்டு, சுத்த ஒயிட் தான் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸில் நம்ம ரேர்னு சொல்லிட்டு பார்த்தது. இந்த வாரம் சந்தையில் பார்த்தீங்கன்னா சுத்த ஒயிட் கலரில் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ். யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டே பாருங்கள் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரும் இன்ன வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரேரு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க, 8,000, 9,000 கிட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லலாம். அடுத்து இதை பாருங்கள், இதுக்குள்ளே காக்டெயிலும் லவ் பேர்ட்ஸ் ரெண்டையுமே ஒன்றா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட ஒருத்தவங்க டவுட் கிட்டிருந்தாங்க, இந்த மாதிரி காக்டெயிலையும் லவ் பேர்ட்ஸையும் ஒன்றா போட்டு வச்சுருந்தா சண்டை போட்டுக்காதா, அதில் வந்துட்டு டேமேஜ் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நமக்குமே கொஞ்சம் டவுட்டு தான் காய்ஸ். ஆனால் இவங்க போட்டு வச்சுருக்கத பார்த்தா இது எதுவுமே கொத்திக்கல. நான் பக்கத்தில் தான் ரொம்ப நேரம் என்ன பார்த்துட்ருந்தேன், ஏதாச்சும் சண்டை போட்டுக்குதா கொத்திக்குதான்ட்டு. பட் அதுங்கக்குள்ளே ஏதோ சம்திங் ஒற்றுமை இருக்கும் போல், அதனால் எதுவுமே சண்டை போட்டுக்கல. ஓகேங்களா? மேபி சிக்ஸ்லேருந்து ரெண்டையும் ஒன்றா போட்டு கூட வளர்த்துருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பாருங்கள் காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த காக்டெயில்னால் நான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுத்த ஒயிட்டு, ப்யூர் ஒயிட்டு, ப்யூர் எல்லோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துருந்துச்சு. அதுவும் இந்த ப்யூர் எல்லோ தான் காய்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், உங்களுக்காண்டி தான் அந்த க்ளோஸ்அப்பில் எடுத்து காட்டியிருப்பேன் நான். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா செமி அடல்ட் கண்டிஷன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, ப்ரீடிங் செட் இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஜில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு போனோம்னா எக் வைக்க கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில, பட் அவங்க சொல்கிறத கொஞ்சம் நம்பலாம் நம்ம. ஸோ பாருங்கள், இது வந்துட்டு வேறு கூண்டில் எடுத்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே பீஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதில் ஒரு ப்ளூ கலர் தான் காய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிட்டே பாருங்கள் காய்ஸ். ஓகேங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கேஜிலேருந்து எல்லாமே இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். இங்கே வந்தீங்க அப்படின்னா வாங்காமல் எதையும் போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இந்த இறக்க வந்துட்டு வந்துருந்துச்சு. ஸோ பெட்ஸை பார்த்தீங்கன்னா பங்கமாக வந்துருந்துச்சு இந்த இறக்க. ஸோ உங்களை பார்த்தா எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி தாங்க இது வந்துருந்துச்சு. அடுத்து இதை பாருங்கள், இதில் பியூர் ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்லாம் காக்டெயில் வந்துட்டு இருக்குதானே எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த இறக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா டாக்ஸில் வந்துட்டு நிறையா வந்துருந்துச்சுங்க. ஸோ டாக் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பார்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா டாக் வீடியோ, அந்த ரேபிட்டு டாக் வீடியோனா பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ. ஸோ மேபி நாளைக்கு இல்லை நாளானிக்கே அப்லோட் பண்ணலாம், ஓகேங்களா? கொஞ்சம் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அதனால் கோச்சுக்க வேணாம். ஸோ நம்ம டிலே பண்ணுறதுக்கு கொஞ்சம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளைக்கு இல்லை நாளானிக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துடும், ஓகேங்களா? இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும், கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதை பாருங்கள், இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு. ஸோ இந்த கூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் கைஸ் வந்து இறக்கு வச்சாங்க, ஓகேங்களா? நம்ம அப்போ உடனே போய் வீடியோ எடுத்தாச்சு, இல்லைனா கொஞ்சம் பிரித்து பிரித்து போட்டு கொஞ்சம் தனித்தனியாக பார்த்திங்கன்னா நீட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்ஸ் கலர் கைஸ். நான் ஒரு கடை முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆரம்பத்துலேருந்து நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லைட்ஸ் கலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கடை தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த சந்தையில் நான் போயிட்டு அட்டகாசமாக பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த வாரம் தான் கைஸ் முதல்ல நான் ஷாக்கிங்காக பார்த்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா காக்டெயில் சிக்ஸு. அந்தன்னே பார்த்திங்கன்னா இதில் ரெண்டு வகையான காக்டெயில்ஸ் பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு என்னென்னு தெரில சரியாக. ஸோ அந்தன்னே நம்பர் நான் எதுவுமே வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு தானே. உங்களுக்கு வேணும், நீங்கள் கையில் டேம் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், சூப்பராக இருந்துச்சு அந்த குஞ்சுங்க எல்லாமே. ஓகே கைஸ், வீடியோவில் தான் முடிய போகுது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு. ஸோ நாளைக்கு நாளானைக்கு வீடியோவில் நம்ம பார்ட் த்ரீயை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ், உங்களோட ஆதரவு நம்மளுக்கு ரொம்ப தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வார வாரம் நம்ம வந்துட்டு பொன்மலை சந்தையை இந்தமாரி போடலாம், ஓகேங்களா? அப்டேட் வந்துட்டு இந்தமாரி இந்த சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு மீட் பண்ணலாம். ஸோ பார்ட் த்ரீ தான் கைஸ் அடுத்த வீடியோவில் வரப்போகுது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்ட் த்ரீயில் என்னென்னா பற்றி வரப்போகுது நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ரேபிட்டு டாகு அப்புறம் கொஞ்சம் கோழியை பற்றி பார்ப்போம் நம்ம. ஓகே கைஸ், மேபி டுமாரோ இல்லை தி ஆஃப்டர் டுமாரோ நம்ம வந்துட்டு வீடியோ போடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.